ஜல்லிக்கட்டு வாடிவாசல்ல மாடு விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி அது எங்கதான் போய் நிக்குதுன்னு சொல்லி வச்சு பாத்திருக்கீங்களா? இந்த சந்தேகம் எனக்கு வந்ததுமே வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா அலங்காநல்லூருக்கு போயிட்டாங்க. அங்க போனதுமே முனியாண்டு கோயில் ஒரு கோயில காமிச்சாங்க. அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் மாடு வாடிவாசலுக்குள்ளேயே போவோமா. உள்ள போனதுமே ஒரு கோயில் மாடை கட்டி வச்சிருந்தாங்க. முதல்ல கோயில் மாடு ஆக்குறது தான் வழக்கமா. சரின்னு சொல்லி பாத்துட்டு வாடிவாசலுக்கு போலாமே கிளம்பி வந்தா என்ட்ரன்ஸ் சார்ஜ் பயங்கர மாசா இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ள போனா ரெண்டு நாள்ல ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆக போறதுனால ஒர்க் எல்லாம் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருந்துச்சு. நம்ம போற நேரம் பார்த்து கரெக்டா வாடிவாசல்ல அந்த என்ட்ரன்ஸ் மரத்தை நட்டு வச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு உள்ள எப்படிதான் இருக்குன்னு போனா மரியாதைக்காக செருப்ப கழட்டி விட்டு தான் போனோமா. நம்மள செருப்ப கழட்டி விட்டு உள்ளுக்குள்ள போனாங்க. வாடிவாசலுக்கு பின் பக்கம் ரொம்ப சின்ன இடமா தாங்க இருக்கு. பின்னாடி தெருவழியா வந்து இந்த வாடிவாசலுக்குள்ளதான் வருவாங்க போல. இதை பார்த்து முடிச்சுட்டு மாடு எங்கதான் போகுது பாக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா போனா ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லா ஃபென்சிங்கா கட்டி விட்டு கடைசி ஒரு தோப்புக்குள்ள போய் முடியுதுங்க. அந்த தோப்புக்குள்ள மாடு எந்த பக்கமே போகாத அளவுக்கு ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்குங்க. விளையாண்டு முடிச்சுட்டு மாடு ஓடி வந்ததுக்கு அப்புறம் கடைசி இந்த இடத்துல தான் வந்து ஓனர்கள்லாம் கயிறு போட்டு கூட்டிட்டு போவாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்க யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஆர்வமா பாப்பீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. வேற வீடுங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாட்காஸ்ட்.